Assalamualaikum, welcome back to Tasty Enjoyable Homemaker. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான ஒரு டேஸ்டான லோ பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான தயிர் சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து தயிர் சோறுக்கு நம்ம தாளிக்கிறதுக்காக கடுகு ஒரு ஸ்பூனு, உளுந்தப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, துருகுன இஞ்சி, இஞ்சியை வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இஞ்சி வந்து அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து தயிர் சோறுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கலன்னா இதை கம்மி பண்ணிக்கோங்க. பட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதால நான் இஞ்சியை வந்து துண்டு துண்டாக வந்து வெட்டி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய், இதுவும் வந்து தாளிக்கிறதுக்கு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன், இதுவும் தாளிக்கிறதுக்கு. ஸோ பச்சை மிளகாய் வந்து நம்ம கடைசியாக வந்து நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். அப்போ வந்து நமக்கு கடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். காரமாக வேணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து கொத்தமல்லி, இது வந்து ஃபுல்லாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு அந்த லாஸ்ட்டாக, ஏன்னா கொத்தமல்லியை ரொம்ப எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து கொத்தமல்லி, அப்புறமா துருகுன கேரட், அப்புறமா வந்து மாதுளப்பழம், இதுதான் வந்து நான் வந்து தயிர் சோறுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், வாங்க பார்க்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா இந்த துருக்குன இஞ்சியை வந்து இதில் போடுங்க. இஞ்சி போட்டாதவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கடுகு வந்து போட்டுக்கிறேன், கடுகு 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து உளுந்தப்பருப்பு, உளுந்தப்பருப்பும் வந்து 2 ஸ்பூன் வந்து நான் போடுறேன். ஸோ வந்து இதை எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்க, மிளகாவும் கருவேப்பிலையும் நான் இதிலே போட்டுறேன். பெருங்காயம் நான் சொல்லலை. ஸோ பெருங்காயம் வந்து சும்மா ஒரு சிட்டிக வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் வந்து மோஸ்ட்லி முடிஞ்சிச்சு. இப்போ கடைசியாக வந்து இந்த பச்சை மிளகாவை போட்டுட்டு ஒரு இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தயிர் சோறில் வந்து கொட்டிடுவோம். ஸோ தயிர் சோறுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து தயிர். ஸோ உங்களுக்கு நல்லா டேஸ்டான தயிராக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. பண்ணியிருக்கு, அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும்னு. நீங்கள் வடிச்சிங்கனாக்கா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும், கொஞ்சம் லேசாக குலைவாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தயிரை வந்து அப்படியே இதில் வந்து கொட்டிடுறீங்க. ஸோ நிறைய தயிர் கொட்டினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக. ஸோ தயிரை வந்து நல்லா நம்ம வந்து கிண்டிக்க போகிறோம். இதோட டேஸ்டெல்லாம் இதில் வந்து போகும். ஸோ நான் ரைஸில் வந்து ஆல்ரெடி 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஸோ திருப்பி வந்து தயிர் சோறுன்றதால நான் திருப்பி இதில் இன்னும் 1 ஸ்பூன் வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன். ஸோ வந்து இந்த கொத்தமல்லியும் வந்து அப்படியே கார்னிஷ்க்கு வந்து போட்டுக்கலாம். ரொம்ப கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து தயிர் சோறுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி வந்து ஹெல்த்துக்கு கூட நல்லது, ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்தும். ஸோ வாசமாகவும் இருக்கும் தயிர் சோறு, வாசமாகவும் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ சூப்பரான தயிர் சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கார்னிஷ்க்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கேரட் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஸோ வந்து சூப்பராக வந்து போட்டாச்சு. இதுவும் வந்து கார்னிஷ்க்கு தான், இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து டேபிளில் வந்து சர்வ் பண்ணலாம். எம்மியான தயிர் சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே வந்து இதை வந்து டேபிளில் வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் டேபிளில் சர்வ் பண்ணும்போது பிளேட்ஸில் கூட வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு தான் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. நான் வந்து சிக்கன் தான் வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் வச்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்டான ஒரு லோ பட்ஜெட்
ட்ரெண்டில் இருக்கிற ஒரு டிஷ் இது. நம்ம வயிறார எல்லாருமே நம்ம வந்து சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல நல்ல வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். இல்லைன்னு உங்ககிட்டருந்து விடைபெறுவது உங்கள் அனிஷா சையத். பை பை அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.